வெல்கம் டு ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம கிரக சேர்க்கையை பற்றி பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் சூரியன், புதன், குரு அது கிரக சேர்க்கை இருந்தால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு விரிவாக சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayasreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். இப்போது சூரியன் அப்படிங்கிறத பற்றி நிறையா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். புதனை பற்றியும் நிறையா உங்களுக்கு பேசியாச்சு. புதன்கிறது வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புத்திசாலி. நம்மளோட எந்த அளவு நம்ம புத்திசாலி அப்படிங்கிறது. அதே குரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அறிவு. இப்போ நம்ம குருவை பற்றி நிறைய புதனை பற்றிலாம் பேசியாச்சு. குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அறிவு மட்டும் கிடையாது, அது வந்து நம்மளுடைய ஒரு ஞானம் வந்து அதுவும் கலந்து நமக்கு நிறைய விஷயங்களை உள்வாங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு பிறப்பு ஜாதகத்தில் ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறது, ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது, விஸ்டம் சொல்கிறது. அப்புறம் நம்ம பணம், நம்ம தொட்ட எவ்வளோ பணம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம். டீச்சர், நம்மளுடைய வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து, அதுக்கப்புறம் என்ன, நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது. டீச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்காக நம்ம படிப்பு விஷயமாக லாங் டிஸ்டன்ஸாக போகிறது. முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு குரு, குரு மிக மிக முக்கியம் நம்மளுடைய ஜாதகத்தில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூரியன், புதன், அவர் குரு, இதோடைய சேர்க்கை வரும்போது என்னதுன்னு கேட்டேனாக்க, இந்த இடத்துல ஒரு புத்திசாலியும் இருக்குது, அட் த சேம் டைம் உங்களுக்கு நாலெட்ஜும் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு எத்தனை தான் இது இருந்தால் கூட ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம், அந்த அறிவு இருந்தால் கூட நம்மளுடைய சமயோஜிதமாக நம்ம எப்படி நம்மளுடைய அறிவை உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால் இவ்வாழ்க்கை இது ரெண்டுமே அறிவு சம்மந்தப்பட்டது, ரெண்டுமே டேலண்ட் சம்மந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது அது சூரியன் அப்படிங்கிறவர், இன்னும் சூரியனும் பார்த்தாலும் உங்களுக்கு அப்பா ஃபிகர், அதே மாதிரியே உங்களுக்கு குருவும் அப்பா அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நம்மளுடைய குரு முதல், நமக்கு முதல் குருவே நம்முடைய அப்பா தான், முத முதல்ல நம்ம அப்பா தான் நம்மளை நடக்க வைக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாதர், ரெண்டுமே ஃபாதர் ஃபிகரோட இதுதான். அதனால் இவ்வாளுக்கு ஜாஸ்தி இந்த கன்ஜக்ஷன் இருக்கும்போது அவள் அப்பா ஜாஸ்தி மதிப்பு கொடுப்பா. அவ அப்பாவே ஜாஸ்தி டீச்சரா இருப்பா, ரொம்ப பெரிய நல்ல நல்ல பொசிஷன்ல, ஹையர் லெவல் பொசிஷன்ல இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அண்ட் ஜூபிட்டருடைய கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அவளுக்கு அடிக்கடி இவளுக்கு வந்து அறிவு சார்ந்த விஷயமா தான் இவளுக்கு இவளுடைய நாட்டங்கள் எதுல போகும்னு கேட்டேனாக்க, ஜாஸ்தி அறிவு சம்மந்தப்பட்டது. அதுக்காக வேண்டி வெளிநாடெல்லாம் போய் படிக்க போவா வெளிநாட்டில். அந்த மாதிரி மிகவும் என்ன சொல்ல, இவளுடைய எதுவுமே வந்து அது சூரியன் அஸ் வெல் அஸ் ஈகோ. அதனால இவளுடைய ஈகோ எப்படி இருக்குன்னா படிப்பு சம்மந்தப்பட்டதான். ஒரு பெரிய அத்தாரிட்டியில் போய் ஒருத்தர் படிக்க போகிறா அப்படின்னாக்க, அந்த இடத்துல போய் தன்னோட ஈகோவை ப்ரெசென்ட் பண்ண முடியாது, அந்த இடத்துல ஈகோ சப்ஸ்டியூஸ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ தான் ஒரு பெரிய ஆளாக இருந்தால் கூட வந்து அவள் தன்னை ஒருத்தட்ட கற்றுக்க போகும்போது பெரிய ஆள் கூட தன்னுடைய இதை காமிக்க முடியாது. இப்போ நிறையா பேர் நிறையா ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் போகிறாள், சில பேருக்கு பாஷைகள் தெரியும், சில பேருக்கு பாஷைகள் தெரியாது. அப்போது அதை வந்து அவள் அந்த நாலேஜ் தனக்கு தெரியாத ஒரு மொழியை கற்றுக்க போகும்போது, ஒத்தட்ட கற்றுக்க போகும்போது அவள் நான் பெரிய ஆக்ட்ரஸ்னோ நான் பெரிய ஆளுனோ காமிச்சிக்க முடியாது. அவள் அவளுக்கு வந்து அந்த இடத்துல அவளுக்கு தன்னுடைய இதை வந்து தன்னுடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவள் அடுத்த வாழ்க்கை பணிஞ்சு போய் அந்த படிப்பை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான். அதனால் இது மட்டும் இல்லாமல் இவாளுக்கு எப்படி கேட்டேனாக்க, அதான் சொல்கிறதுங்கன்னா அறிவு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் எல்லாமே. இது படிப்பு இவாளுக்கு வந்து ஜாஸ்தி என்ன எப்படி கேட்டேனாக்க, ஸ்டோரி நிறையா இவாள் எப்படி கேட்டேன்னா லா ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டு பேருமே லா, சூரியனும் லா தான். ஏன்னா எப்பவுமே அவர் வந்து டைம் மாற மாட்டார், சூரியன் அது கரெக்டாக கரெக்டாக உதிக்கிற நேரத்தில் உதிப்பர், அஸ்தமன நேரத்தில் அஸ்தமன ஆவர். அது மாதிரி இது அது மாதிரி இவரும் குரு ஆல்சோ லா. அதனால் இவாளுக்கு எப்படி கேட்டால் ஜாஸ்தி இவாளுடைய தொழில் எப்படிங்கிறனாக்க லா ரிலேட்டடாக இருக்கும். அதாவது அக்ரிமெண்ட் போடுறது, இல்லை லா எழுதுறது, இல்லை ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிறது, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ எது எதுவுமே வந்து லா ரிலேட்டடில் எழுதுறது, புக் எழுதுறது, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் விஷயத்தை, ஏன்னா குரு இஸ் அஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அதனால் பெரிய பெரிய புக்குகள் நம்ம ராமாயணம் மகாபாரதம்லாம் இன்னைக்கு படிக்கிறோம், அந்த மாதிரியான பெரிய பெரிய புக்கை பற்றி எழுதுறது, இந்த மாதிரியான ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. அதே மாதிரியே நீங்கள் பார்த்தேனாக்க, குரு வந்து தனக்காரகன்னு நான் சொன்னேன். அப்போது இதுவர் வந்து புதன் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், அவர் எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட் சொன்னேன். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு தனமும் வரும்போது ஷேர் மார்க்கெட், அந்த இடத்துல பிஸ்னஸ் ஷேர்
ரிலேட்டட் பிஸ்னஸ் அப்படி இருக்கும்போது இவள் ஜாஸ்தி ஷேர் மார்க்கெட்டில் கூட ஷைன் ஆவா, ரொம்ப நல்ல ஷேர் மார்க்கெட்டில் போய் உட்காந்துனாக்க நிறையா அவளுக்கு ஜாஸ்தி பேர் லாயராகவோ ஜட்ஜாவோ போகலாம், சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவலிட்டி புக்ஸ் எழுதுகிறவளாக இருக்கலாம், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பெரிய இந்த அக்ஷத் மேத்தா மாதிரியெல்லாம் பெரிய பெரிய ஆள்கள்லாம் இன்றைக்கி இருக்கான், அது மாதிரி பெரிய பெரிய ஷேர்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவா, ஷேர் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவாளாக கூட இருக்கலாம். எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சு நாலேஜில் வந்து பார்த்தேன்னாக்கா மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருந்தது, பிகாஸ் யூஎஸோட அந்த எலெக்ஷனுக்காக இப்போ எல்லாம் இன்றைக்கிலேருந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அட்வைஸ் வந்து நீங்கள் ஸ்ரீ சிமெண்ட்டோ இல்லை டாக்டர் ரெட்டியோ வாங்கினேன்னாக்கா குறைந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஷேர்ஸ் இருக்குது. இதுதான் எனக்கு வந்து சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.